சைனா அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வரும் போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ சைனாக்காரவங்கலாம் வந்து மாதிரி இருப்பாங்க, சைனா பொண்ணுங்கலாம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. சைனானா வந்து எலக்ட்ரானிக்ஸ், ஐபோனு, காப்பி, டூப்ளிகேட்டு இதெல்லாம் ஞாபகம் வருதுல்ல? பட் இதெல்லாம் இல்லை. ஸோ சைனாவை பத்தியான அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான வியடஸ்ட் திங், மோசமான அஞ்சு மேட்டரை பத்தி சொல்ல போறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது பீஃப், மட்டன், ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் விட நாய்கறியில வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, சத்து இருக்கு, இதனால உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புறாங்க. அதனால வந்து இந்த டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. அதாவது எறும்பு புத்துல இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எறும்புகள் வந்து வர மாதிரி கொய் 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 கொய்னு அவ்வளோ சைனீஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. பிகாஸ் அவங்க பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி அதுக்கு ஏத்தது மாதிரி வருஷ வருஷம் பல லட்சக்கணக்கான நாய்கள் வந்து கொல்லப்படுது. இதை பல நாடுகள் வந்து எதிர்க்கிறாங்க. சில நாட்டிலலாம் வந்து பாத்தீங்கன்னா நாயை நீங்க வெட்டி கொண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை. இது எப்படின்னா வந்து இந்தியால ஃபெஸ்டிவல்னா காய்கறி வாங்குறான், சைனால ஃபெஸ்டிவல்னா நாய்கறி வாங்குறான். சோ நம்பர் 2, யூரின் ஓகேவா, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போற வர மக்களும் அங்கேயே ஒரு ஒரு குழந்தை வந்து ஆகி போயிட்டு இருக்குன்னா கூட ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே பேபி தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் சைனா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உலகத்திலிருந்து பல டெய்லர்ஸை வச்சு யோசிச்சு குழந்தைங்க கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பேண்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த பேண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பொட்டாக்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேண்ட்டை போட்டு அந்த குழந்தை எங்கே வேணாவது ஆகி போகலாம், இன்னும் பிரச்சனை இருக்காது, அவசரம்லாம் வந்து அடக்க கூடாது. சோ டக்கு டக்குன்னு எங்க வேணாவது ரோடு, பார்க், பீச் னு போலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம சைனா வந்து குழந்தைகளுக்காகட்டு இவ்ளோ வசதிகள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. மறக்காம வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ரெண்டு ஸ்ப்ளிட் போட்டாக்ஸ் பேண்ட் வந்து நம்ம சேனல் சார்பா அனுப்பப்படும். சோ மறந்துடாதீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்பர் 4, ரெண்டல் கேர்ள்ஃப்ரெண்டுங்க. சோ வந்து நீங்க வந்து சிங்கிளா இருக்கேன்னு வருத்தப்படுறீங்களா? ஐயோ ரொம்ப சிங்கிளா இருக்கமே, யாருமே நமக்கு மிங்கிள் ஆவறதுக்கு யாரும் இல்லையே அப்படினு வருத்தப்படுறவங்க, ஒரு சிங்கிளா இருந்தீங்கனா சைனாக்கு போயிருங்க. சோ சைனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்ட் எடுக்கலாமா கேர்ள்ஸ், ஓகேவா? சோ அதுக்குனே வந்து கேர்ள்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி அதெல்லாம் செய்றாங்களாம். கவலையே வேண்டாம், இன்னைக்கு வந்து எல்லாரும் சைனால ரெண்டிங் கேர்ள்ஸ் ஆப் அதெல்லாம் இருக்கு போல. சோ அதுல வந்து அவங்க போட்டோஸ்லாம் போடுவாங்க, நம்ம வந்து சூஸ் பண்ணி ரெண்ட்க்கு அவங்க எடுத்துக்க வேண்டியதான். சோ வந்து பீச், பார்க், தியேட்டர் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் சுத்தலாம், நோ ப்ராப்ளம், பட் நோ அஃபென்ஸ். அது மட்டும் அவங்க கொடுக்கிற ரூல்ஸ், அஃபென்ஸ் மட்டும் பண்ண கூடாது. சோ வந்து எங்க வேணாலும் அவங்க கூட்டிட்டு சுத்தலாம், எல்லாமே வந்து ஜாலியா வந்து நீங்க படம், பார்க், பீச் ஜாலியா சுத்தலாம். இந்திய மதிப்பின்படி வெறும் ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் தானங்க, ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் தானா? வாட் எ கிரேட் திங். நீங்களும் அந்த மாதிரி ரெண்ட் எடுத்துக்கலாம். ஹலோ ஆசிப், செல்வமணி, மைதுனே ரெடியா இருக்கீங்களா? சைனாக்கு போறோம்டா. ஆமா 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 ஆமா, ஆப்லாம் கண்டுபிடிச்சாச்சு, போயிடலாம் போயிடலாம், பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துருங்கடா.
ஸோ நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா பேபி பாலிசிங்க. ஸோ வந்து சைனா பொறுத்த வரையும் பாப்புலேஷன் வந்து ரொம்ப 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 அதிகம். உலக பாப்புலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சைனா தான் நம்பர் ஒன்ல இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுற வகையில் அவங்க ஒரு வியடான ஒரு திங் சொல்லியிருக்காங்க. ஸோ கல்யாணமான புது தம்பதியாக இருக்கட்டும், இந்த பழைய தம்பதிகளாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சின்சான் டோரைமான்லாம் பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 3 மாதத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணி 3 மாதத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கவே முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு வியர்டான திங்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பாப்புலேஷனை கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக இருக்காங்க சைனால. ஓகேவா? மீறி நீங்க தெரியாம கொள்ளாம 2வது குழந்தை பெத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய தொகை ஃபைனா நீங்க கட்டணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வியர்டான திங்ஸ் தான் சைனால இருக்கு. அண்ட் இந்த நான் சொன்ன 5 வியர்டான திங்ஸ்ல உங்களுக்கு எது வந்து ரொம்ப இல்ல வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் வித் நான் இப்ராஹிம் இருக்கேன். அண்ட் சி யூ, டேக் கேர், பாய் பாய்.